பாப்பா பாண்டி, மன பொருத்தம், மேல பொருத்தம், குண பொருத்தம், கோடி பொருத்தம் கூடி வந்துருச்சாக்கு. ஆசையும் பொண்டாட்டி ஆசையும் நிறைவேறிச்சுன்னு தெப்பத்துல விளக்கு விட வந்தியாக்கு. நீ நினைச்சது நல்லதே நடக்கும், போயிட்டு வா. என்கிட்ட பேசாத. ஏன்? ஒரு பொண்ணு சேலை கட்டும்போது உள்ள வரலாமா? மன்னிச்சிடு நிவா. மன்னிப்பு எல்லாம் கிடையாது, காலையில நீ பாடினாதான் மன்னிப்பு. சாமி, சாமி, யோ ஐயரே, அக்கா, அந்த சாமி செவிட்டு சாமி, கிட்டக்க போய் கை தட்டி கும்பிடுங்க, அப்பதான் கேக்கும். செவிட்டு சாமிதா. என்ன நிவா, முக்கியமான வேண்டுதல் இருக்கும் போது? என்ன முக்கியமான வேண்டுதல்? இத பாரு, இதுல இருந்து ஒரு பூ எடு. எதுக்கு? எடு சொல்றேன். அப்ப நான் உனக்கு முத்தம் கொடுக்கணும். அப்ப இது நீ எனக்கு முத்தம் கொடுக்கணும். ஆஹா, வத படுவ. யோ, நான் உன்னை எதுக்கியா பாட சொன்னேன்? உன் பாட்டுன்னா எங்க அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம இன்னைக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள், தெரியுமா? இல்ல நிவா, பத்து நாளா கோவில்ல புறாக்களே இல்ல. நான் கை தட்டி புறாக்கள் பறந்து அந்த சிறகுகளோட ஓசையில நான் பாடினாதானே பாட்டு. அட, உங்க அக்கா அம்மா காதல கை வச்சது நம்ம தான் போலக்கா? அதுக்கு ஏதாவது நம்ம கை மாறி செஞ்சே ஆகணுமே. நாளை காலையில பாரதி கை தட்டும் போது புறா பறக்கும்ல? பறக்கும் பறக்கும் கண்ணா. உண்மையில உன் காதல் இந்த கோவரத்தை கல்லி உசகதான்ப்பா. பொத்தி பொத்தி வளர்த்தது பொசுக்குன்னு தூக்கி கொடுக்க எப்படிப்பா மனசு வந்தது? அம்மா, நம்ம சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்பாள் திருக்கல்யாண வைபவத்துக்கு இந்த வருஷம் நாள் குறிச்சிட்டோம். இந்த முறை அம்மனுக்கு திருமாங்கல்யம் சாத்த எல்லா இளைய புள்ளையாண்டான்கள் பேரையும் எழுதி இந்த கும்பாவில் வச்சிருக்கேன். ஒரு சீட்டை குலுக்கி எடுத்து அந்த பாக்கியம் யார் பேருக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். குருக்களே, குழந்தை உங்க பேத்தியே எடுக்கட்டுமே, அந்த மீனாட்சி அம்பாளே எடுத்த மாதிரி. ரொம்ப சந்தோஷம் தாயே. லக்ஷ்மி, பிரிச்சு படி. பாரதி தாத்தா. பாரதி, பாரதி, ரொம்ப சந்தோஷம். திருமாங்கல்யம் சாத்துற பாக்கியத்தை அம்பாள் நோக்கு கொடுத்துருக்கா. என்னது? வாங்க. வணக்கம் குரு. வாங்க முத்து பாண்டி. என்ன கோவிலுக்கெல்லாம் வந்திருக்கேள்? எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கிறீங்க. இந்த கோயிலையே சுத்தி சுத்தி வந்தவ என் பொண்ணு. ஆமா, அவ கல்யாணத்துக்கு ஒரு நல்ல முகூர்த்த நாளா குறிச்சு கொடுக்கணும். ஆஹா, அம்பாளுக்கு திருமாங்கல்யம் சாத்த திருவுள சீட்டு எடுக்கிறச்சே வந்திருக்கேள். மங்களகரமான சகுனம். உங்க குழந்தையோட கல்யாண தேதிய திவ்யமா குறிச்சிடுவோம்.
எல்லாருக்கும் வணக்கம். வரேன். மாமா, மாமா, இது பாரதி நீ வா, மகாகவி பாரதி, இது நீ என்ன சொல்றீங்க மாமா? இதெல்லாம் உனக்கு தெரியாம எடுத்ததா நீ வா? இது மட்டும்தான் நீ சொல்லி எடுத்தது? மாமா, அப்பா. என்ன, உனக்கு எனக்கும் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிருக்காரு, ஆனா நீ பாரதி விரும்புற அதானே? இங்க பார், உனக்கும் பாரதிக்கும் கல்யாணம். நீ பா, இது நான் முடிவு பண்ணது. மாமா, அப்பா, அப்பாக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட நீ சொல்றியல, நான் சொல்லட்டுமா? நான் இப்படி அப்பா கிட்ட சொல்றது மாமா? அதே மாதிரிதான் நான் மட்டும் அப்படி சொல்ல முடியும்? இத பார், சொன்னாலும் அவர் கேட்க நிலைமையில இல்ல. உனக்காக வேண்டி இந்த மீசை எடுத்த, இப்போ இங்கிருந்து மாமாவே எடுத்துடுற. எடுத்துடுற, நீ வா, எடுத்துடுற. கோபுரம் போல உசந்து நிப்ப, நான் கல்யாணத்துக்கு வந்துடுறேன். ஆத்தாளுக்கு ஒரு கண்டாயின் செல் எடுத்து குடுத்துரு சாமி. நல்லா எடுத்தாரன், போயிட்டு வா சாமி, நல்லபடியாவே நடக்கும். எனக்கு பயமா இருக்கு நீ வா. எங்க மாமாவை நினைச்சுக்கோ. உனக்கு பயமே இல்லையா? அன்னைக்கு பாஞ்சாலியை யார் காப்பாத்தினாங்களோ அவங்கதான் இன்னைக்கு என்ன காப்பாத்துவாங்க? புரியலையா? எங்க மாமா கண்ணனை பத்தி தான் சொல்றேன். இன்னும் என்ன பாரதி யோசனை? இல்ல கண்ணன், நமக்கும் உங்க மாமாவுக்கும் இடையில ஒரு பெரிய கலாச்சார இடைவெளியே இருக்கு. கலாச்சாரத்தை கோவில் கலசமா பாக்குறவர் உங்க மாமா, ஆனா நாம அப்படி இல்ல. எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்குவோம். நாம அப்படி இல்லதான் பாரதி, ஆனா உனக்கு நிவாவுக்கு இருக்கிற காதல் தான் எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. என்ன சொல்ற கண்ணன்? இல்ல இல்ல, ஊர் எல்லையை தாண்டி பிஎன் இனிஷியலா இருக்கேன்னு சொன்ன. அப்பாடா, நான் பயந்து போயிட்டேன். வாங்க முத்து பாண்டி. கும்பிடுறேன்ப்பா. நல்லா இருமா. என்னங்கய்யா அப்படி பாக்குறீங்க? மகராசம் கையால வெத்தலை பாக்கு எடுத்து கொடுத்து சிறப்பா கல்யாணம் பண்ணீங்களே, அந்த பொண்ணுதான் பேர் காலத்துக்கு வந்திருக்கா? வராதவங்க வந்திருக்கீங்க. என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், இந்த பழைய நகை எல்லாம் இந்த காலத்துக்கு தோதா மாத்தி பண்ணி கொடுத்துருங்க. சந்தோஷங்க ஐயா, சந்தோஷம். நல்லா சாமி கும்பிட்டு நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க. டேய், மாட்டு வாழை பிடிச்சு கடிட, அப்பதான்டா முனைப்பா இருக்கேன், வண்டியை சுண்டி இழுக்கும். எங்கப்பா வருமாட்டே? ஏய், என்னப்பா செக்கு மாடு எனக்க மரத்தை சுத்தி சுத்தி வர? எனக்கு எந்த சொத்து வேணாம், நான் வெளிநாட்டுக்கு போக போறேன். டேய், நல்லா இடுக்குள்ள புடுக்கம்ட எனக்க, ஒழுங்கா பார்த்து வேலையை செய்யுங்கடா. வணக்கம் தம்பி. வாங்க முத்துப்பாண்டி செட்டியார். என்ன இம்புட்டு தூரம்? எப்ப இவங்க அவங்களானாக? எங்க அப்பங்கிட்ட 6 ரூபா வாங்கினதுல இருந்துதான். ஏதோ தீர்க்க முடியாத பிரச்சனை பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இவ்வளவு இருக்கு, உன் கண்ணு முன்னால வளர்ந்த மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். இந்தா வந்து உன் மகளை வாழ்த்துட்டு போ. சவங்கால உன் மருமகள நல்லா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. வரேன். முத்துப்பாண்டிய மரியாதையை கெடுக்கலான்னு பார்த்தா அவன் என் மனசுக்குள்ள சம்மணம் போட்டு உட்காந்துக்கிறாயா? இல்லையா, அவன் கூட அம்மனம் போட்டு ஜான் சமணம் போய் வேலையை பாடுறேன். இப்ப எதுக்கு மதுரைக்கு போறோம்? பாரதிக்கு நிவாவுக்கும் கல்யாணம் வச்சிருக்குல்ல, அதான் மதுரைக்கு போய் வேட்டி சாலையெல்லாம் எடுத்துட்டு வரணும். சரி சரி. இந்த கோவலை போய் தான் மாமாவுக்கு பயந்து வராம போயிட்டான்.
அத பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல கோவலைய கூட்டி வந்துடுறேன். டேய் இங்க வாட. என்னடா முறைக்கிற? யாரையா முறைக்கிறா? யார் முறைக்கிறா? நானே திருப்பணம் வியாபாரத்துக்காக வெத்தலை எடுத்துட்டு வரேன். போட போடாண்ணு. உங்க மாமாவுக்கு தெரியாம கல்யாண வேலையை ஏற்பாடு பண்றியா? வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன். டேய் முத்துப்பாண்டி வெளியில வாடா. வருஷம் வருஷம் வைகாசி சாகசத்துல பயம் வந்து கத்துவான். இன்னைக்கு என்ன ஆச்சு இந்த பயலுக்கு? ஊர் முழுக்க கல்யாணத்துக்கு நீ வெத்தலை பாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆனா உன் மகளுக்கு வேற எவன் கூடயோ தாலி கட்டி வைக்க போறான். உன் மாப்பிள்ள கண்ணே குனிய குனிய வெட்டிக்கிட்டு இருந்தியடா, இப்ப உன்னையே குனிய வச்சுட்டான்டா உன் மாப்பிள்ள. இப்ப என்னடா பண்ண போற? நீயே உன்னை வெட்டிக்க போறியா இல்ல வெட்டியா சுத்த நான் உன்னை வெட்டிட்டுமா? போடா போய் பாரு, உன் மக கல்யாணம் பண்ணிட்டு புள்ளைய பெத்துக்க போறா. போடா என்னை விட்டு போகாம இருந்த. இதெல்லாம் நடக்குமா? ஐயா மாப்பிள்ள கண்ணையா தானே? அப்படி கேக்குற? இல்லையா, கண்ணையா ஐயர் விட்டு தம்பி பாரதிக்கு முடி வெட்டி விட சொன்னாரு. ஐயா குருக்கள் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். என்ன விஷயம்? முகூர்த்த தேதிய மாத்திட்டேலா? இல்ல தம்பி, ஆண்டா கண்ண வந்து முகூர்த்த தேதிய மாத்தி குறிச்சுட்டு போனானா? குருக்கள் உங்களை ஆண்டா சொல்ல சொன்னார். ஐயா முட்டியல எங்க வைக்க? என்னடா பைத்தியக்காரத்தனமா கேள்வி கேக்குறேன்? என் பொண்ணு கல்யாணம் என் வீட்டுல முட்டி வைக்கணும்? இல்லைங்க ஐயா, கண்ணையா குன்னகுடி கோயில கொண்டு வந்து தர சொல்லி இருக்கிறார் ஐயா. முத்துப்பாண்டி கவலைப்படாதீங்க, தப்பு எதுவும் நடந்துள்ள, இனிமே எப்பவும் நடக்காது. உங்க மாப்பிள்ள க்ஷேமமா ஆத்துக்கு திரும்பி வருவார். பகவான் நல்ல வாழ்க்கை சோதனைகளை கொடுப்பான், கெடுதலை பண்ணிட மாட்டான். உங்க மாப்பிள்ள தீர்காயுசா க்ஷேமமா இருக்கணும்னு சங்கு பூஜை பண்ணி பகவானுக்கு அபிஷேகம் பண்ண பாலை கொண்டு வந்திருக்கேன்.